அத்தி ஒரு வகை மரம் மரத்தின் அடியில்தான் இதன் காய்கள் கொத்து கொத்தாய் காய்க்கும் இந்த மரத்தின் பட்டை பிஞ்சு காய் பழம் போன்றவைகளில் மட்டுமன்றி மரத்தின் பாலிலும் மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கின்றன இதன் பிஞ்சையும் காயையும் சமைத்து சாப்பிடுவதால் இரத்த மூலம் மற்றும் வயிற்று கடுப்பிற்கு சிறந்த மருந்தாகிறது இந்த அத்தி மரத்தின் பட்டையை நீரில் கொதிக்க வைத்து கழுவினால் புண்கள் விரைவாக ஆறும் இந்த மரத்தின் பட்டையை கீறினால் பால் தோன்றும் அதில் இருபது லீட்டர் அளவு எடுத்து அதில் வெண்ணை சிறிதளவு சர்க்கரை சேர்த்து கலந்து சாப்பிட்டால் மாத விளக்கில் அதிக ரத்த போக்கு கட்டுப்படும் அத்திப்பழத்தில் புரதம் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு வைட்டமின் பி சி போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன அத்திப்பழம் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது மேலும் உடல் வறட்சியை நீக்கி வறட்டு இருமலையை குணமாக்கக்கூடிய சக்தியை கொண்டுள்ளது கல்லீரல் செயல்பாட்டை தூண்டிவிட்டு ஜீரண சக்தியை மேம்படுத்தி சிறந்த மல மலக்கியாகவும் செயல்படுகிறது இதில் உள்ள நார்ச்சத்து மலத்தை வெளியேற்றி கெட்ட கொழுப்பை கரைக்கிறது இதில் இருக்கும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது கால்சியம் பாஸ்பரஸ் தாதுக்கள் எலும்பை வலிமையாக்கவும் அடர்த்தியாகவும் ஆக்கும் இதில் உள்ள புரதச்சத்து தூக்கத்தை உண்டாக்க உதவுகிறது தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் தினமும் இரண்டு உலர்ந்த அத்திப்பழ துண்டுகளை நீரில் ஊற வைத்து இரவு படுக்கைக்கு போகும் முன் சாப்பிட்டு பால் அறந்த வேண்டும் தூக்கம் நன்றாக வரும் இவ்வாறான மருத்துவ பண்புகளை இந்த அத்திப்பழம் கொண்டுள்ளது மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ